குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி, நான் தான் உங்கள் மணி, நான் தான் உங்கள் மணி. எதுக்காக மூணு தடவை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த சேனல் வந்து பாப்புலர் ஆகணும்னா வந்து ரெண்டு மூணு டைம் சொன்னால் தான் வந்து நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது, குட்டிமா தமிழ் டிவிங்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய சேனல், நிறைய பேர் யூடியூப்பில் வந்து சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பேர் வந்து நிறைய பேர் என்கிட்ட என்னுடைய வீடியோஸே நிறைய பேர் பார்த்துருக்காங்க, என்னுடைய சேனலை பார்த்துருக்குறாங்க. ஆனால் பேர் என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லுவேன். அதனால் வந்து நீங்கள் வந்து எதுவும் சங்கடப்படாதீங்க. குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே வணக்கம் சொல்லிவிட்டேன், இப்போ இருந்தாலும் இன்னொரு வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ருபீஸ் 2000, அதாவது 2000 ரூபாய். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்கை பார்த்தலாம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து புதுமுக இயக்குனர் ருத்ரன், அவர் தான் இந்த படத்துக்கு வந்து திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு. அப்புறம் நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புதுமுகங்கள், 99% பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுடைய நேம் தெரியல. டெக்னீஷியனும் பெரிய பெரிய டெக்னீஷியன் இல்லை, எல்லாருமே புது டெக்னீஷியன் தான். இப்போ இந்த படத்தோட கதையை வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறாரு, 2000 ரூபாய் நோட் எடுக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எழுதியிருக்கு, எழுதுனதுனால அந்த நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்குறக்காக போகிறாரு. தன்னுடைய குழந்தை வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கு, மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. மாத்திரை வாங்குறக்காக போகிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் கழித்து குழந்தை பிறந்திருக்காக கதையில் காமிக்கிறாங்க. மருந்து வாங்க போகிறாரு, நோட்டு செல்லலைன்றாங்க. பேங்கில் போய் கேட்குறாரு. கேட்டவுடனே இந்த நோட்டை மாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அது வந்து வேறு பேங்கு, நீங்கள் அங்கே போய் கேளுங்க, இங்கே போய் கேளுங்கன்னு அலைய விடுறாங்க. கடைசியில் அந்த நோட்டை மாற்ற முடியல, மருந்து மாத்திரை வாங்க முடியல, குழந்தை இறந்துருது. இவர் கேஸ் போடுறாரு. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த ஐடிஎஃப்சி பேங்கு, ஒரு ரெண்டு மூணு பேர் மேலே வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவருக்கு அந்த 2000 ரூபா நோட்டை வந்து மாற்றி கொடுத்தாங்களா, உண்மையிலேயே ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட 2000 நோட்டு வந்துச்சா இல்லையாங்கிறத அந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்களை வந்து பேசியிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியும். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட அந்த கண்டென்ட், 2000 ரூபாய் நோட்டு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி எழுதுனா செல்லாது, கேஸ் போட்டு அந்த ப்ளே பண்ணியிருக்க விதம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு புது விதமான கதை. இந்திய சினிமாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான கதை, அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, பிரிமூர் தாஸ் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள், அது வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னொரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை வந்து பார்க்கலாம். அதாவது 2000 ரூபாய் நோட்டு ஏடிஎம்மில் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. சொல்லும்போது என்னென்னா ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற ஷார்ட்டை வந்து டைரக்டர் வந்து காமிக்கல. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மைனஸ். உண்மையிலேயே வந்து ஏடிஎம்மில் எழுதப்பட்ட நோட்டுகள் வருதானா தெரியலை. இதுவரையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து பண மதிப்பிழப்பு பண்ணாங்க, பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் வரிசையில் நின்னோம், பேங்கில் போய் மாற்றணும், இது போனால் நான் இதுவரையில் ஏடிஎம்மில் பணம் எடுத்திருக்கேன், அழுக்கு நோட்டு வந்திருக்கு, கிழிஞ்ச நோட்டு வந்ததில்ல, அழுக்கு நோட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எழுதப்பட்ட நோட்டு இதுவரையில் வந்ததில்லை, எனக்கு வந்ததில்லை சார். பென்சிலெலாம் எழுதியிருக்கோம், பென்சில் எல்லாம் எழுத நோட்டு வந்து பென்சிலில் வந்து கவுண்டிங் போட்டு எழுதின நம்பர் வந்திருக்கும், அது வந்திருக்கு. ஆனால் பென்சில் எழுதினா நம்ம அழிச்சிடலாம்ல, இதில் பேனாவில் எழுதின மாதிரில டைரக்டர் காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐயா வந்து பணம் எடுக்கிற ஷார்ட் வந்து அவர் டைரக்டர் காமிக்கலை. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா 2000 ரூபாய் நோட்டு ஏடிஎம்லேருந்து எடுத்ததுன்னு சொல்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் நடக்குது, அது ஓகே. ஆனால் எடுத்த ஷார்ட்டை காமிக்கணும்ல, அது மிகப்பெரிய தவறு இல்லை, அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மேடை நாடகம் மாதிரி இருக்குது, டிவி சீரியல் மாதிரி கூட இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிவி சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பெரிய கேமரா வச்சு ரொம்ப ஹை லெவல் டிஐ பண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கூட இந்த படத்துக்கு வந்து மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு லோவாக தான் இருக்குது, ஆவரேஜான மேக்கிங் தான். மேடை நாடகம் மாதிரி இருக்குது, சீரியல் மாதிரி கூட இல்லை, மேடை நாடகம் மாதிரி இருக்குது சில கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் வந்து வசனங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து தோழர் தோழர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பெண்களை கூட வந்து தோழர் தோழர்னு சொல்கிறாங்க, தோழின்னு கூட சொல்லியிருக்கலாம். இன்னொன்று அந்த தோழர் தோழர்னு சொல்லும்போது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங் போன மாதிரி இருக்குது. அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம், படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே வந்த தோழர் தோழர்னு சொல்லும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது.
அதாவது ஒரு படம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தேட்டர் வருவாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி படம் எடுத்தால் எல்லா ஜாதிக்காரங்களும் தேட்டர் வந்து பார்க்கணும். சினிமா தேட்டர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் பேதம் மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம் அதுதான். எந்த எல்லா மதத்துக்காரங்களும் அங்கே வருவாங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட கட்சி வசனங்கள் மாதிரி தான் எனக்கு தோணுது. கம்யூனிஸ்ட் கட்சியோட வசனம் மாதிரி தான் தோணுது. தோழர் தோழருங்கிறது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் அந்த 2000 ரூபாய் நோட்டு அந்த கோர்ட்டு சீக்வன்ஸ் இதை வச்சே போயிருக்கலாம். இன்னொரு ஜாதிக்கு அதை ஹீரோவுக்கு பண்ண ஹீரோ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார், அவங்க அம்மா அப்பா வெட்டினாங்க, ஆணவ கொலை நடந்துச்சு, அது ஒரு கதை போகிறது. அது வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, கன்ஃபார்மாக போர் அடிக்குது. செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. சொல்லுங்கள் சார், அந்த துணைக்கதை ஒன்று இருக்குல்ல, ஹீரோ வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. ஆமாம், அதான் சொன்னேன். அது வந்து என்னன்னு கேட்டால் இன்னொரு பிரச்சனையை வந்து வம்புக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. மீண்டும் மீண்டும் ஆமாம், ஒரு ஜாதி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வந்து இந்த கதைக்கு தேவையில்ல. அதாவது 2000 ரூபாய் நோட்டுன்னு டைட்டில் வச்சு அது சம்மந்தமாகவே எடுத்திருந்தோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை வந்து டைரக்டர் உத்தரன் அவர்கள் வந்து பாராட்டி ஆகணும். அதாவது பணம் மதிப்பில் இப்போ 2014 நடந்தப்ப இந்திய அரசு இதில் வெளியிட்டு ஒரு சட்டப்படி தான் வந்து பணத்தை வந்து மதிப்பிழக்க செஞ்சாங்க. இப்போ RBI கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபா நோட்டில் எழுதுறாரு, ப்ராமிஸ் பண்ணுறாரு, இது வந்து 100 ரூபாய் வேல்யூ, இது வந்து 500 ரூபாய் வேல்யூ, இது வந்து 50 ரூபாய் வேல்யூ அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணதை யாரும் வந்து பேங்கில் மாற்றி கொடுத்துருக்கணும், முறையாக மாற்றி கொடுத்துருக்கணுங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு படம் அந்த 2000 ரூபா நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு படம். கிரிப்பாக பண்ணியிருந்தா படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கிரிப்பாக பண்ணியிருந்தா அந்த ஜாதி அந்த பையனுடைய காதலெலாம் இல்லாமல் இந்த கோர்ட்டு சீக்வன்ஸ் இந்த பெரியவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி பெரியவருக்கு கல்யாணம் ஆகி 20 வயசு வரைக்கும் குழந்தை இல்லைங்கிறதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்காக நம்புற மாதிரி இல்லை. இன்னொன்று வந்து ஒரு 35 வயசு பையன், அவன் வந்து போராட்டத்துக்கு போனான், அவனை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, அப்படி கூட ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட், திரைக்கதையை வந்து சொதப்பலான திரைக்கதையினால படம் வந்து 2000 ரூபாய் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் கம்மி தான். அது நீங்கள் என்னென்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ வேல்யூ வரும்னு நான் சொல்ல விரும்பலை. இந்த படத்தோட ரிவ்யூ 2000 ரூபாய் நோட்டு அதாவது ₹2000 படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா, நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபாக மாறிடும். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.